ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே ஓவியா. இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளை அதிக விலைக்கு விற்றால் நடவடிக்கை அப்படின்னு தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கொரோனாவின் இரண்டாவது அலை ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்கிறதுனால நாளை திங்கட்கிழமை 24ஆம் தேதியிலிருந்து தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. அதனால இன்னைக்கு எல்லா கடைகளும் இரவு 9 மணி வரை இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள் இயங்கலாம். அப்புறம் தினசரி பத்திரிகை விநியோகம், இதை தவிர மற்ற எல்லா கடைகளுக்கும் தடை கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு இருந்து கடைகள் இல்லாததுனால பொதுமக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக கடைகளில் கூடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகள் அதிக விலைக்கு காய்கறியும் மளிகையும் விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதனால அரசாங்கம் காய்கறிகள் அதிக விலை விற்பனை செஞ்சா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் காய்கறிகளை செயற்கையா கூடுதல் விலை சொல்லி விற்பனை செய்வது மக்களிடம் பணத்தை சுரண்டும் செயல் அப்படின்னு சொல்லி, விலை உயர்த்தப்பட்ட பொருள் எல்லாமே குறைக்க வேண்டும், அப்படி இல்லனா அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இது குறித்து ஆய்வு செய்ய அதற்கான அலுவலகருக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ கரண்ட்ல இருக்கிற நியூஸ். இது போல உடனுக்குடன் நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. விடைபெறுவது ஆர்ஜே ஓவியா.